நமஸ்காரம், நான் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நலம் நல்கும் ஆலயங்கள் சேனல்ல நாம் பார்க்க போகும் கோவில் ஸ்ரீ பெருந்தேவி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த பெருமாள் எழுந்து அருள்பாலிக்கும் இடம் சூளகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், தமிழ்நாடு ஸ்டேட், பின்கோட் 635117. இந்த கோவில் ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் கிருஷ்ணகிரியில் இருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கோவிலின் பின்புறம் மலை உள்ளது. இது ஒரு பழமையான கோவில். இந்த கோவிலில் பல இடங்கள் பல சாம்ராஜ்ய மன்னர்களால் கட்டப்பட்டவை. அதில் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்கள் ஹொய்சால மன்னர், கங்க மன்னர் மற்றும் மைசூர் மன்னர்கள். அழகிய தூண்கள் உள்ளன. அந்த தூண்களில் தசாவதாரம், நவநரசிம்மர் மற்றும் கிருஷ்ணர் எல்லாம் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலில் மியூசிக்கல் பில்லர் ஒன்று உள்ளது. மிக அருமையான வேலைப்பாடு உள்ள கோயில். பெருமாள் அபயஹஸ்தர், வேண்டும் வரம் கொடுப்பவர். மலை யானையை போல் காட்சி தருவதால் இந்த மலைக்கு ஹஸ்தகிரி என பெயரும் உள்ளது. சூரியனின் கதிர்கள் உள்ளே வருவதால் நேச்சுரல் லைட் இங்கு உள்ளது. பெருமாள் இயற்கை வெளிச்சத்திலேயே அழகாக காட்சி தருகிறார். இங்கு சிறப்பான ஆராதனை செய்யக்கூடிய நாட்கள் வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 1ஆம் தேதி கோகுல அஷ்டமி, மே 21ஆம் தேதி அன்று வரதராஜ சுவாமி ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது சுதர்சன ஹோமம் மற்றும் கல்யாண உற்சவம் இங்கு நடைபெறுகிறது. வரமகாலட்சுமி ஜெயந்தி மற்றும் திருமஞ்சனம் மாச சுக்லபக்ஷ ஏகாதசியில் தான் செய்வார்கள். இந்த கோவில் பிரதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 2 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 7.5 மணி வரை திறந்து இருக்கும். இந்த கோவிலின் பட்டர் ஸ்ரீநாத் அவர்கள் இன்று செய்ய போகும் அபிஷேகம் ஆராதனைகளையும் மற்றும் அவர் சொல்ல போகும் ஸ்தல புராணத்தையும் கண்டும் கேட்டும் மகிழலாம்.
தலப்புராணம் சொல்லுங்க மாமா. இந்த கோபுரம் வந்து மண்டபம் வந்து மைசூர் மகாராஜா கட்டினது. உள்ள விநாயகர் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. இங்க ஆஞ்சநேயர், இந்த பக்கம் விநாயகர். ஆஞ்சநேயர் விநாயகர் மண்டபம் மட்டும் மைசூர் மகாராஜா கட்டினது. ஓஹோ, சரி கஷ்டப்படலாம். இந்த எல்லா மண்டபமும் கங்கா 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 மகாராஜா கட்டினது. ஒன் செகண்ட், எந்த மகாராஜா சொன்னா? கங்கா மகாராஜா, கங்காஸ். இது வந்து ஹொய்சலா கல்ச்சர், சோழா. இது வந்து ஹொய்சலா கல்ச்சர். இதில் ஒரு ஒரு தூண்ல ஒன்று, அதில் கிருஷ்ணா அவதாரம். ஆ பாருங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பாருங்க, ரெண்டு பக்கம். ஓகே, காளிங்க நர்த்தனம், வேணுகோபால் சாமி. இது வந்து இதில் ஒரு பக்கம் ஒரு சவுண்ட் வரும். ஓஹோ, காயின் வச்சா ஒரு பக்கம் ஒரு சவுண்ட் வரும். மியூசிக்கல் பில்லர் அது. இவர் கிருஷ்ணர் தான் இல்லையா? அவர் கிருஷ்ணர் நரசிம்மர். தசாவதானமா? இதுல எதுவுமே புதுசு. இது இந்த மார்வல், இந்த கோபுரம் இதுதான் புதுசு. இது எல்லாமே படைச்சுதான். நான் வந்தப்போ இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. ஓஹோ, நாங்கள் வந்து முன்னாடி முன்னாடி போட்டோம், அதே மலைய போட்டோஸ். எவ்வளோ வருஷம் முன்னாடி மாமா அது? இதெல்லாம் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி. 40-50 வருஷம் முன்னாடியா? உள்ள முஸ்தவர் இருக்காங்க, மூலர் இருக்காங்க. பிக்ஷக் சேனா, ராமானுச்சாரியா, நம்மாழ்வார், மூணு உள்ளே இருக்கு. உள்ள இருக்கா சார்? சார் கர்ப்பகுரத்துலேயே இருக்கு சுவாமி. ஐம்பது வருஷத்தை இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு உங்களுக்கு. சொல்லுங்க. That's what I'm doing.
மகாலட்சுமி மூலவர் முருகராஜ் பெருமாள். சரி, என்ன விசேஷம் இந்த கோயிலில்? வந்து அபயஸ்தர், அபயஸ்தர் கதாதர வரம் கொடுப்பார் இவர் சுவாமி. அது கேட்டாலும் இவர் கொடுப்பாங்க. உதயாஸ்தகிரி வாசான் இவருக்கு பேர், உதயாஸ்தகிரி நாடரோட பேர் இவருக்கு. இந்த மலை வந்து யானை மாதிரி இருக்கு, அஸ்தகிரி புறம் இதுக்கு பேர். அஸ்தகிரி புறம் இவருக்கு வந்து உதயாஸ்தகிரி நாடரோட பேர். சூரியன் உதயம் வந்து மலை பின்னாடி தான், கோயில் பின்னாடி தான். ஆனால் வெல்த் உள்ள நேச்சுரல் வெல்த் இருக்கு, சாயந்தரம் வரைக்கும் நேச்சுரல் வெல்த் இருக்கு. ஆனால் உதயானப்பும் வெல்த் இருக்கு, சாயந்தரம் வெல்த் வரும். இந்த உத்தராயண தட்சிணா சேஞ்சரா பட்டியல சூரியகிரணம் வந்து பார்த்து விடும். ஓகே, மலை வந்து யானை மாதிரியே இருக்கு, அதனால தான் அஸ்தகிரி புறம் இது. சரி, வந்து சுவாமிக்கு உதய அஸ்தம் ரெண்டுமே ஆகும். ஓஹோ, ரெண்டுமே ஆகுதா? இப்போ நேச்சுரல் எந்த லைட்டும் வேணாம், எந்த இது வேணாம், காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு அப்படியே இருக்கு. சூரிய இது உதய உத்தராயண தட்சிணம் சேஞ்ச் ஆகிற டைம்ல கிரணம் வந்து பாதத்தில் வேணும். பாதத்தில் வேணும். உதயாஸ்தகிரி வாசான்னு ஒரு பேர். கர்ப்பகிரகத்தில் உள்ள பிக்ஷத் சேனா, ராமானுஜாச்சாரியா நம்ம ஆழ்வார். சின்னசா தெரியுது சுவாமி, பின்னாடி போன போன போனா பெருசா பின்னாடி வந்து கரெக்டா என்ன பின்னாடி போகணும், ரொம்ப பெருசாக தெரியுது. சரி, நீ தர கரெக்டா உள் போகிறாங்க இல்லையா? வைகுண்ட ஏகாதசனிக்கு சொர்க்கதாரம் இங்கே இருக்கிறோம். சாமி உஸ்தவர் இங்கே வர்றாரு. இங்கே எங்கள் சாமி பேகா சுற்றிட்டு இப்படி கீழே கொஞ்சம் தூஞ்சி போகுது. இங்கே தான் சாமி இருக்கிறது. இது வந்து பெருந்தேவி மகாலட்சுமி தாயார். அர்ஜுனோட குருத்து மச்சயந்திரம். ஓகே, அர்ஜுன பிரதிஷ்டையா? ஆமாம், அழகாக தெரியுது. அதே மாதிரி குருத்துல பள்ளி தோஷத்துக்கு இருக்காரு. ஆமாம், பள்ளி இங்கே சர்ப்பதோஷத்துக்கே பண்ணியிருக்காங்க. அங்கே படியில் ஏறி தரிசனம் பண்ணுவோம். பள்ளி இது பண்ணல, இது பண்ணல, இங்கே படி பண்ணி அது கவுசம் பண்ணி சாந்தி ஹோமம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணால் அது ஒரு கவர். ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் பத்தாஞ்சநேயா வீராஞ்சநேயர். ஓ, பத்தாஞ்சநேயர் வீராஞ்சநேயர். இது சுவாமியோட கல்யாண வசத்துக்கு பசு, இது என்ன மஞ்சள் இருக்குது. எனக்கு என்ன கீழே இப்போ நம்ம வீட்டாண்டே கிடச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நான் இப்போ மே 21 பெருமாள் ஜெயந்தி பண்ணுறோம். அன்றைக்கி சுதர்ஷனமாக கல்யாண வசம் இருக்குது. கல்யாண வசத்துக்கு மஞ்சள் இருந்துச்சு. இதில் யாகம் பண்ணுறது, யாக சுதர்ஷனமாக பண்ணுறது.